बातों नेत्र बाबा अंशन यार भगवान यार कड़वल उन्मे पार्टो इंकी रख्यमान कोग भगवद गीत मूलमीत उन्मे उवश्यवश्यम रख्यल सेशन उंगे सतोष उम्मीद अब भगवान नाम प्रार्थना ओम ध्यान श्री नमः ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मोघम करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वंदे श्रीगुरु दीनदारिणं परमानंद माधवं श्रीकृष्ण चैतन्य ईश्वरं हरि ओम तत्सत् हरे कृष्णा सो नेत्रिके वंदे भगवान ना यार एंड पातो सो उंगे एल्लार को ओरु केल्वी भगवान ना अवरुडे अंशंगल एन्न नीगे सोल्लणुम अन्वय पण्णि सोल्लला नीगे हरे कृष्णा इला टाइप पण्णलाम चैट बॉक्स भगवान ना यार अवरुडे अंशंगल एन्न हरे कृष्ण प्रभु हरे कृष्ण சொல்லலாமா பிரபு சொல்லும் பிரபு அழகு புகழ் வலிமை செல்வம் அறிவு குறவு வெரி குட் வண்டர்ஃபுல் ஆன்சர் பிரபு தேங்க் யூ சோ மச் ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா வண்டர்ஃபுல் சோ பகவானா பகவானும் எல்லா வைபவங்களும் வாணி யார் அது கிட்ட இருக்கோ அவர் தான் பகவான் என்று பொருள் अब इंकी नाम पार्क रोम मुख्य विषय अन्मी पड़ी सपोज उ
How do you celebrate your birthday? Cake cutting. Arun Kumar and cake cutting. Okay. கோயில் போவாங்க உமா சங்கர் சார் கோ டு டெம்பிள் சொல்லிருக்காரு ஓகே கோயிங் டு டெம்பிள் கோயிங் டு டெம்பிள் ஓகே கங்கா பி கெட் டுகெதர் டின்னர் ஓகே நல்லி மாதாஜி டெம்பிள் விசிட் பிரேயர்ஸ் அட் ஹோம் விஷஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஃபரிங் டு நைவேத்யம் டு லார்ட் அண்ட் சித்ரா மாதாஜி அகைன் கோயிங் டு டெம்பிள் மெனி ஆஃப் தம் ஆர் கோயிங் டு டெம்பிள் டேக்கிங் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஃபரிங் நைவேத்யம் எல்லாரும் இது மாதிரி அந்த பிறந்தநாளை கொண்டாடுவோம் இல்லையா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம பிறந்தநாளை கொண்டாடணும் ஏன்னா ஒருத்தர் தூங்கும் போது காத்தால எழுந்திருக்கிறானோ இல்லையான்னு கேரண்டி கிடையாது இருந்தாலும் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த நாளை நம்ம பகவானோட இணைந்து கொண்டாட வேண்டும் ஓ மை டியர் லார்ட் ஓ கிருஷ்ணா எனக்கு இங்க இந்த மனித பிரிவினை கொடுத்திருக்கீங்க இந்த மனித பிரிவை நான் சரிவர பிரயோகம் பண்ணணும் அதை யூஸ் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அதை வேண்டி நம்ம கோயிலுக்கு போகணும் இல்லையா சோ வெரி நைஸ் ஆன்சர் தேங்க்யூ ஆல்சோ வெரி மச் சோ இன்றைக்கு நேற்று பார்த்த நம்ம அந்த செஷன்ல ஈஸ்வர் கண்ட்ரோலர் யார் என்று பார்த்தோம் பகவானை புரிந்து கொள்வது எப்படி என்று பார்த்தோம் பகவான் ஏன் அவதரிக்கார் மற்றும் என்று பார்த்தோம் மற்றும் நம்மளுடைய பங்கு என்ன அந்த பகவானை புரிந்து கொள்ள நம்மளுடைய பங்கு என்ற அந்த முக்கியமான விஷயத்தை நேற்று நம்ம பார்த்தோம் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நம்ம வாழ்க்கையில வந்து என்ன தேடுகிறோம் எல்லாரும் எங்கே சந்தோஷம் எங்கே சந்தோஷம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடிட்டுப்போம் இல்லையா அதுதான் பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் அதான் தேடிட்டு இருக்கோம் எங்க சந்தோஷம் கிடைக்குது எங்கே நிம்மதி கிடைக்குது அது தமிழ்ல பாட்டுருக்க எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி பாட்டு இருக்க நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் அந்த பாட்டு இந்த உலகத்துல எங்கேயுமே நீங்க தேடக்கூடியது கிடைக்காது அது கிடைத்தாலும் அது ஒரு பௌதிகமானது ஒரு நிரந்தரமானது அல்ல சோ இந்த எல்லா மனிதனும் என்ன தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதங்கள் கூறுகிறது அதிகோ விசேஷம் தர்மேனா பசுபு சமானாம் இந்த மனிதன் என்ன தேடுகிறான் என்று பார்த்தால் இதனுடைய அர்த்தம் என்னன்னா விலங்குகள் மற்றும் மனிதர்கள் இருவரும் உணவு தூக்கம் இனச்சேர்க்கை மற்றும் பாதுகாத்தல் போன்ற செயல்களை பகிர்ந்து கொள்கின்றனர் ரெண்டு பேருமே ரெண்டு விலங்குகளும் சரி மனிதனும் சரி இந்த நான்கு விதமான வேலையை செய்கிறான் என்னன்னா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் விலங்குகளும் அதே நினைக்கிறது நல்லா தூங்கணும் இந்த கரடி பார்த்தீங்கன்னா பனிக்கரடி சொல்லுவாங்க அது 6 மாசம் தூங்குமா மற்ற இணைச்சேர்க்கை ப்ரொடியூசிங் சில்ட்ரன் அது மனித விலங்குகளும் பண்றது நாங்கள் பாத்தீங்கன்னா பாதுகாத்து நம்மளும் பாதுகாத்துக்கிறோம் இல்ல அது மாதிரி ஒரு விலங்குகளும் பாதுகாத்துக்கிறது வேற மிருகங்கள் இருந்து நம்மளும் பாதுகாத்துக்கிறோம் சேஃப்டி லாக்கர் வச்சுக்கிறோம் சேஃப்டி கேட் போட்டுக்கிறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா இது விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒற்றுமையான செயல்பாடுகள் ஆனால் மனிதர்களின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட முடிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனவே ஆன்மீக வாழ்க்கை இல்லாமல் மனிதர்கள் விலங்குகளின் மட்டத்தில் இருக்கிறார்கள் இது இட்டோமினேஷன் சொல்றது
धर्मोनिहीनाम देशम अधिक विशेष धर्मोनिहीनाम पुष्प समानाम यवनोरुवान नान याद एंड तेरियामल वाणी इंद्रानो आनमी के अरिवल्लामल वाणी इंद्रानो अवन विरहिंगलक के उपकर पड़ेगे इंद्रान ये ना रिंड पे ना बोले खाने में पड़ेगे कांगे व्हाट इज़ द डिफरेंस अर्नाले नंबर விரைவுக்கு வேறுபட்டு வாழ வேண்டும் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை இந்த கீதை நமக்கு அளிக்கிறது. இல்லைன்னா நம்மளும் விலங்குகளுமாக இந்த உலகத்தில் சாக வேண்டியதுதான். பிறப்பு இறப்பு மூப்பு பனி என்று நம்மளும் ஒரு விலங்குகளுமாக சாக வேண்டியதுதான். அப்போ ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு ஒரு மனிதன் அவனுடைய லட்சியத்தை அடைவதற்கு அதுக்கு ஒரே வழி இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை தான். இதோடு நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி. இந்த உலகத்துல நம்ம மொபைல்ல ஜிபிஎஸ் வச்சிருக்கோம் இல்லையா? ஏதோ அட்ரஸ் வேணும்னா உடனே போடுவோம், உடனே அந்த அட்ரஸ் காமிக்கும் மேப். அதே மாதிரி ஒரு மனிதன் எங்க செல்ல வேண்டும் அந்த வழியை இந்த பகவத்கீதா நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பகவத்கீதா நம்ம வாழ்க்கை. சோ நம்ம வந்து விலங்கிலிருந்து நாம் வேறுபட்டவர்கள். ஏன்னா நம்மளுக்கு ஆன்மீகத்தை நம்மளால செய்ய முடியும், ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட முடியும், ஆனால் விலங்குகளாக முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க புக்ல. ரெண்டாவதாக பார்க்கும்போது இந்த அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுகிறோம் இல்லையா? சில பேர் தனிப்பட்ட நிலை பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தர் வந்து கல்வி, சில பேர் நான் வந்து இன்ஜினியரான ரொம்ப ஹாப்பியா இருப்பான் அந்த கோயிலே காலேஜுக்கு போவான், சில பேர் நான் டாக்டரான ரொம்ப ஹாப்பியா இருப்பான் காலேஜுக்கு போவான், சில பேர் கிரிக்கெட் விளையாட ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட போவாங்க. அது மாதிரி மொபைல் டிவி இந்த மாதிரி பொழுதுபோக்குதுல வந்து அவன் தனிப்பட்ட நிலையில மகிழ்ச்சியை தேடுவான். ஆனா அந்த மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமானதல்ல, எல்லாமே ஒரு மொமெண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதை சொல்லுகிறது. அடுத்து வந்து குடும்ப நிலை, பழகுதல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து சும்மா சாட்டன் இருப்பாங்க அயலற்ற பேச்சு வாசிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அயலற்ற பேச்சு சிம்பிளி. அதாவது நம்ம ஒரு பிரபு ஒரு உதாரணம் கொடுத்தார், அதாவது ரெண்டு பெண்மணிகள் வந்து பேசுறாங்க, ஒரு பண்ணி இன்னொரு பெண்மணி போன்ல பேசிட்டு இருக்காங்க, பேசி எல்லாம் ஒரு மணி நேரம் முடிச்சிட்டு ஒரு பெண்மணி சொல்றா எதுக்கு அவங்களை பத்தி பேசணும்னு சொல்றா. அப்ப அந்த பேசி ஒரு மணி நேரம் பேசுதானே, அது மாதிரி பயனற்ற பேச்சு வந்து பேசி நம்ம வாழ்க்கையோட நேரத்தை வந்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அது சங்கம் நம்மளுடைய அசோசியேஷன், அதால நம்மளுடைய நம்ம மகிழ்ச்சி தேட போறோம், தேட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸ் பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும் போவோம், அங்க இருந்து குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, அனுபவம் ஆயிருக்கு. பத்து கலந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் பத்தி கிரிக்கெட் பத்தி. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனி அந்த முறையில வந்து ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியை தேடி போறா, ஆனா அந்த மகிழ்ச்சி உண்மையானதல்ல என்று நம்ம கீதை சொல்லுகிறது. அடுத்து பார்த்தா சமூக நிலை, ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட நிலை, ரெண்டாவது குடும்ப நிலை, மூன்றாவது பாத்தீங்கன்னா சமூக நிலை. அது எப்படி மகிழ்ச்சி தேங்கன்னா சமூக செயல்பாடுகள், சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. நம்ம குரூப்பா சொல்றார் ரியல் சோசியல் ஆக்டிவிட்டி இஸ் டு கிவ் நாலேஜ் ஆஃப் தி லார்ட், தட்ஸ் எ ரியல் சோசியல் ஆக்டிவிட்டி. அதுக்கு உதாரணம் என்னன்னா நீங்க ஒருத்தனுக்கு பிச்சை எடுக்க வேண்டாம் பிச்சை எடுக்க வேண்டாம் பிச்சை எடுக்க வேண்டாம் 100 வருஷம் சொல்ல கூட பிச்சை தான் எடுப்பான். ஆனா அந்த பிச்சை எடுக்காத மாதிரி அவனுக்கு அதுமுறை கொடுத்தா அவன் பிச்சை எடுக்க மாட்டான். இதுதான் உண்மையான சமூக சீர்திருத்தம்.
அப்போ இது சமூக செயல்பாடுகள், அதுலயே வந்து மகிழ்ச்சி கிடைக்காது, அது டெம்பரரி மகிழ்ச்சி கிடைக்கும் அவனுக்கு. பட் தேசிய மேம்பாடு நாட்டு கோசம் பாடுபட வேண்டும், எஸ் எல்லாரும் நாட்டு கோசம் பாடுபட வேண்டும், அதனுடைய என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மட்டும் நம்மளுடைய குறிப்பிடா இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ சுற்றுச்சூழல் போன்ற சில பேர் குங்குமத்தை கிளீன் பண்ணுவா, சில பேர் வந்து பீச்சை கிளீன் பண்ணுவாங்க. சோ இது எல்லாருக்கும் ஒரே வழி அந்த பகவானின் அந்த அறிவுரையை கொடுத்தா இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க வந்து என்ன சொல்றது முயற்சி செய்ய வேண்டாம். ஒருவன் அந்த ஆகைய நாயத்தை பெற்றவன் என்றால் அவன் தனிப்பட்ட நிலையிலும் மகிழ்வாக இருப்பான், குடும்ப நிலையிலும் மகிழ்வாக இருப்பான், சமூகத்தையும் ரொம்ப சீர்திருத்தமாக கொண்டு செல்வான். இதுதான் நம்ம அந்த காலத்து ராஜாக்கள் பண்ணது. சோழர் சோழ ராஜாக்கள், பாண்டிய ராஜாக்கள், சேர ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, இதுதான் பண்ணாங்க. ஆன்மீக முறையில அவங்க எல்லாத்தையும் செயல்பட்டாங்க. ஆன்மீகம் இல்லாத செய்ய எந்த ஒரு செயலும் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்காது, அது இன்கம்ப்ளீட் தான் அப்படி சொல்றாங்க நம்ம ஆச்சாரியர். இது மாதிரி பலவிதமான முறையில மகிழ்ச்சி தேடினா கூட அந்த மகிழ்ச்சி ஒரு முமெண்ட்ரி தான், ஒரு டெம்பரரி தான், நிரந்தரமானது அல்ல என்று நம்ம நிறைய பேர் உணர்ந்திருக்கோம் இல்லையா. இதுதான் உண்மை. அப்ப எங்கதான் நம்ம உண்மையா மகிழ்ச்சி இருக்கிறது அது நம்ம தேடணும் இல்லையா. அதுதான் இந்த கீதை நம்மளுக்கு சொல்லி தருகிறது. எங்க என்னதான் அந்த உண்மையான உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். அப்போ இது ஒரு விதமாக மகிழ்ச்சி தேடுற ஒரு முறை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேடுகிறோம், சில பேர் மனித புறநோக்கிய வழிகளை தஞ்சம் அடைகிறோம். பாத்தீங்கன்னா போதை பாண்டி குடிப்பது, மதுபானம் அருந்துவது, போதை மருந்துகள், பார்ட்டி கிளப், இது மாதிரி நம்ம சமூகத்தை அழிக்கக்கூடிய அனைத்தும் இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கிறது. அப்போ நம்ம நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மளுடைய சமூகத்தினை சமூகத்தை ஒட்டி ஆயிரமும் சரி, அவங்க எல்லாம் எவ்வளவு கேள்வா இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி புறநோக்கி வழிகள் நம்மளை மேலும் மேலும் தாழ்ந்த விலங்குகளின் பாதைக்கு கொண்டு செல்கிறது. அப்போ ஒருவன் போதை அடையும் போது திருப்பி சண்டையும் சிக்கலும் உருவாகிறது. அரசியல் பேசுவது, வீணாக நம்ம நேரத்தை வீணாக்குவது. சோ நம்மளுடைய ஒருத்தர் சொன்னார், சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் இன்ஸ்டன், டைம் இஸ் வெரி பிரீசியஸ் திங், வந்து எதுவும் வாங்கலாம், டைம் மட்டும் நம்ம வாங்க முடியாது, நேரத்தை வாங்கவே முடியாது. ஒரு நிமிடம் கைவிட்டிருந்தால் அந்த நிமிடம் போன மாதிரிதான், நம்ம லைஃப்ல ஒரு நிமிஷம் போயாச்சு. அந்த மாதிரி நேரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி மகிழ்ச்சியை தேடி என்று எண்ணிக்கொண்டு நம்ம இந்த நேரத்தை வீணடைகிறோம். அதை சில பேர் தஞ்சம் அடைகிறாங்க, குடிக்கிறது தஞ்சம் அடைகிறாங்க, எல்லா குடிமக்களும் ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல. பாத்தீங்கன்னா எல்லா உலகமே அப்படிதான் இருக்கு. அப்புறம் வசை பேச்சு சும்மா இதை பத்தி விமர்சனம் பண்றது, கண்டனம் செய்தல், அவன் சரியில்லை இது சரியில்லை, புகார் செய்தல், ஒப்பிடுங்க கம்பேர் பண்றது, இது மாதிரி அனைத்து விதமான புறநோக்கு வழிகளில் நம்ம மகிழ்ச்சியை தேடுகிறோம். ஆனாலும் அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கிறதா கேட்டீங்கன்னா நோ, இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில நம்ம இதை உணர்ந்திருக்கிறோம். உணரவில்லை என்றால் அதை நம்ம உணர வேண்டும். அதுதான் இந்த பகவத்கீதை செஷன் நம்மளுக்கு இந்த இஸ்கான் சவுத் பேங்க்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
மகிழ்ச்சிக்கான நம்முடைய முடிவற்ற தேடல் குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கியதுடன் நேரம் மற்றும் சூழ்நிலைக்கு கேட்ப அது மாறுகிறது. எப்படி மாறுகிறதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு வருஷம் ஆனதுலேருந்து குழந்தைக்கு ஒரு சிறிய என்ன சொல்றது, ஒரு சின்ன பொம்மை வேணும், டெடி பேரோ இல்லைன்னா கிளிங்கிளப்பையோ அந்த மாதிரி வேண்டும். ஆனா அந்த குழந்தை ஒரு 5 வயது ஆனபோதுன்னாலும் அந்த கிளிக்கெல்லாம் தூக்கி போறது, அது கூட கார் வேணும்னு சொல்லும், இல்லைன்னா ஏரோப்ளைன் வேணும்னு சொல்லும், இல்லைன்னா பைக் வேணும்னு சொல்லும், பொம்மை பைக். ஆனா அதே குழந்தை ஒரு 15 வயது ஆகும்போது அதுக்கு ரியல் பைக் வேண்டாம், இந்த பொம்மை பைக் எல்லாம் வேண்டாம், அப்போ கார் வேண்டும். இந்த மாதிரி குழந்தையிலிருந்து முழுமை அந்த அந்த வயசான வரைக்கும் நம்ம அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அது முடிவடைகிறதா? முடிவடையவே முடிய முடிவே அடையாது. எண்ட்லெஸ் searching for happiness, but there is no happiness, but the searching is endless. அது முடிச்சு செஞ்சுட்டே இருக்கும், ஆனா கூட அது கிடைக்கவே இல்லை. சோ இதுதான் இந்த போதியமாக நம்ம மகிழ்ச்சி தேடக்கூடிய முறையால நம்மளுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் நம்ம பாதிப்பு தான் அது ஏற்படுத்துகிறது. சோ முழு அந்த முதுமையிலிருந்து அந்த இளமையில இருக்கிற அந்த தேடுதலுடைய என்ன சொல்றது, அந்த இதுதான் மாறுகிறது. அந்த ப்ராப்பர்டிஸ் அந்த அதே அதே மனிதன் தான், ஆனால் அவருடைய தேடுதலுடைய இது மாறுது, திங்ஸ் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டும் என்றால், உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அப்போ நம்முடைய ஆச்சாரியர் சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து மூன்று விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு நிம்மதி, ரெண்டாவது மகிழ்ச்சி, மூன்றாவது ஆனந்தம். இந்த மூன்றுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சாட்ல வந்து நீங்க டைப் பண்ணலாம், இல்லைன்னா உங்க அம்மி பண்ணி சொல்லலாம். நிம்மதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், இந்த மூன்றுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இது எதுவுமே நிலையானது அல்ல. ஓகே ஓகே, தேங்க் யூ ஃபார் யுவர் ஆன்சர். ரொம்ப நன்றி மாதாஜி. யாரும் சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நிம்மதி, நிம்மதி மகிழ்ச்சி ரெண்டும் தற்காலிகமா இருக்கிறது. ஆனந்தம்ங்கிறது நம்ம இயற்கையாவே நமக்குள்ள நம்ம எப்பயுமே நம்ம கூட இருக்கக்கூடியது. மகிழ்ச்சியும் நம்முடைய இந்திரியங்களில் இருந்துதான் வெளிப்படுகிறது. அது ஒரு டெம்பர், நிரந்தரமானது அல்ல. இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வேணும், எக்ஸாம்பிள், அது கிடைச்சவுடனே ஒரு ரொம்ப நிம்மதியாயிடும். அந்த நிம்மதி நிலைக்குமா? அடுத்த மாதம் 20,000 வேணும், நிம்மதி பேருக்கு மகிழ்ச்சி. ஸோ நீங்க உங்களுடைய உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும், இப்போ பையனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க, கிடைச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. அடுத்த ஆண்டு மகிழ்ச்சி இருக்குமா? அதுவும் போயிடும். ஆனந்த ஆனந்தம் என்பது நம்ம ஆத்மாவிலிருந்து வரக்கூடியது. எப்ப நம்ம ஜெபம் பண்ணாலும், எப்ப நம்ம கீதை பத்தி கேட்டாலும் அந்த மனசு ரொம்ப ஆனந்தப்படும். நம்ம சொல்ல என்ன ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு கேட்போம்ல, அதுதான் அந்த அந்த ஆத்மானது வருதான் ஆனந்தம். சோ அதை நோக்கிதான் நம்ம இப்ப நம்மளுடைய பிரயாணம், நம்ம ஜேர்னி அதை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறது. எப்படி ஒருவன் ஆனந்தத்தை அடைவது என்றுதான். ஹரே கிருஷ்ணன். அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்றாமலா இருப்பான். சாப்பிடுதான் அவனுடைய பெரிய நோக்கமே, அதான் வாழ்க்கை நோக்கமே.
லிவ் ஃபார் ஈட்டிங் சில பேர் நல்லா தூங்குவா சில பேர் இனர்ஜெட்டிக் சில பேர் பாதுகாத்தது இங்க சேஃப்டி லாக்கர் போடுவான் பேங்க்ல எல்லாம் வைப்பான் இந்த மாதிரி நான்கு விதமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்ம ஸ்கிரிப்சர் சொல்றது ஒருவன் தூங்க வேண்டும் எவ்வளவு தூங்கணும் அதுவும் பகவத்கீதை சொல்றது ஒருவன் சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிடணும் அதுவும் என்ன மாதிரி ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று பகவத்கீதை சொல்லுகிறது எஸ் இனச்சேர்க்கை ஒருவன் திருமணம் செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பகவத்கீதை சொல்கிறது பாதுகாத்தல் வேண்டும் எப்படி ஒருவன் தன்னை பாதுகாத்தல் என்று பகவத்கீதை சொல்லுகிறது எல்லாருக்குமே நம்மளுக்கு எல்லா கேள்விக்கும் விடை வந்து நம்ம பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்காரு சோ எவ்வளவு ஒரு முக்கியமான அந்த ஆன்மீக நூல் இந்த பகவத்கீதைன்னா அதுக்கு வந்து அதுக்கு சமம் வந்து எதுவுமே கிடையாது இல்லையா சோ நம்ம இதுல இருந்தா வேறுபட்டு வாழ வேண்டும் சாப்பிடுறது மட்டுமே நம்ம நோக்கம் இல்லை தூங்கும் மட்டும் நம்ம நோக்கம் இல்ல இடைச்சேர்க்கை செய்யும் மட்டுமே நம்ம நோக்கம் இல்ல ஒரு பாதுகாப்பு மட்டும் நோக்கம் இல்ல நம்ம நோக்கம் பகவானை அடைய வேண்டும் அதுதான் நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும் உண்மையால ஆனந்தத்தை அடைய வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதுக்குதான் பகவான் அர்ஜுனனுக்கு அந்த வழியை இந்த கீதையின் மூலமாக அவனுக்கு உபதேசித்தார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்டர் அர்ஜுனா நம்பளும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணா அர்ஜுனனுக்கு கிடைத்த அதே ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்க 100% வாய்ப்பு இருக்கிறது என்று பிரபா சொல்லுகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஒரு தன்மையிலும் வந்து விலங்குகள் வந்து கொண்டே இருக்கு ஆனால் விலங்குகளும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது வந்து விளையாடும் நீ பாத்துருப்பீங்க நாய்க்குட்டி விளையாடுறது பூனைக்குட்டி விளையாடுறத பாத்துருப்பீங்க அதுக்கும் ஃபேமிலி இருக்கு இவற்றில் அது ஈடுபடுகின்றன குடும்பம் நண்பர்கள் வேடிக்கை செய்வது எல்லாமே விலங்குகளும் செய்கிறது ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும் இதுலயே நம்ம காலத்தை வந்து கழிக்கணுமா அப்போ சாப்பிடுவது தூங்குவது இனச்சேர்க்கை மற்றும் பாதுகாத்தல் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இரண்டிலும் பொதுவானவை ஆனால் இது இரண்டும் காமன் பட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வாட் இஸ் டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசம் விலங்குகளுக்கு நுண்ணறிவு இல்லையா ப்ரோ ஐ ஜஸ்ட் வர்க் வித் போல் ஓகே ஓகே சாரி ப்ரோ எல்லாரும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு இரண்டிலும் பொதுவானவை இப்பதான் பார்த்தோம் எல்லாரும் போல என்டர் பண்ணுங்க ஃபாஸ்ட் சீக்கிரம் என்டர் பண்ணுங்க எல்லாரும் சரியான விடையை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் 100% வெரி குட் யா ஐ வில் எண்ட் தி போல் பிகாஸ் வி ஹேவ் மோர் திங் டு கவர் ஓகே சோ எல்லாரும் சரியான விடையை கொடுத்திருக்க ரொம்ப சந்தோஷம் சோ நம்ம இந்த செஷனை தொடரலாம் சோ பிறகு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன சிறப்பாக வந்து மனிதன் மாதிரி உடம்பு இருக்கானா அவன் செய்கள்லாம் ஒரு விலங்குகள் மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் கான்சியஸ்னஸ் இன்னும் அந்த விலங்குகளுடைய
அந்த அந்த கான்ஷியஸ்லயே இருப்பான், உணர்வுலயே இருப்பான். அப்போ இது வந்து நம்ம எப்படி வெளிப்படுவது, வெளியில வருது. குறிப்பா சொல்ற, பீப்புள் ஆர் வெல் ட்ரெஸ்ட் பட் தே ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட், வெரி ஸ்ட்ரெஸ். அவங்களை மன நிம்மதியே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா போட்ட கோட்டு டை எல்லாம் போட்டுருப்பான். இதுதான் இந்த பௌதிக வாழ்க்கை. அப்போ இங்க பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இடத்தின் சிறப்பு என்ன? ஒரு நிமிடம் உங்களுக்கான கேள்வி இது. இந்த ஒவ்வொரு இந்த விலங்கத்தின் சிறப்பு என்ன, யாரும் சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. நீங்க அட்மிட் பண்ணி சொல்லலாம், ஒரு நிமிடம் அவகாசம் இருக்கிறது. ஓகே, நானே சொல்லிடுறேன். இந்த பறந்து வந்து இந்த கழுகு ரொம்ப தூரம் பறக்க முடியும், ரொம்ப உயரத்துல பறக்க முடியும். அதுல கண்ணு வந்து ரொம்ப ஷார்ப், ஈவன் 50 கிலோமீட்டர் உயரத்துல பறந்தா கூட அது ஷார்ப்பா ஒண்ணு நீள் இந்த நீர் இருக்கிற அந்த மீரை காக்க முடியுமா? அவ்வளவு ஷார்ப் அது ஆயுது. ஹார்ஸ் பவர் சொல்றோம், குதிரை மாதிரி நம்ம ஓட முடியுமா? கண்டிப்பா ஓட முடியாது. நாய் மாதிரி மோப சக்தி இருக்கா? கண்டிப்பா இல்லை. நம்ம கிட்ட யார மாதிரி சாப்பிட முடியுமா? கண்டிப்பா சாப்பிட முடியாது. சில பேர் இருக்கலாம். கரடி மாதிரி தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆனால் மனிதன் எல்லாத்துக்கும் உயர்ந்தவன். அவனுக்கு என்ன சிறப்பு தன்மை இருக்கிறது? இப்படி பாத்தீங்கன்னா மனிதர்களை விட விலங்கும் சிலத்தான் அவனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பம் உள்ளது அப்படின்னு யார் நினைப்பானா? அவர் இன்ஜினியர் நினைப்பான். ஆனா விலங்குகளுக்கு இல்லை. விலங்குகளால இதெல்லாம் படைக்க முடியாது, ஆனா என்னால படைக்க முடியும் அப்படின்னு ஒரு பொறியியல் வல்லுநர் நினைப்பான். அப்போ இது நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எவ்வளவுதான் இந்த உலகத்துல அறிவியல் முன்னேற்ற அடைந்தாலும் கூட துரதிருஷ்டவசமாக இக்கால மனிதர்கள் இதயத்தின் உண்மையான உள்மகிழ்ச்சியை வழங்காமல் உணர்வு, தூக்கம், இனச்சேர்க்கை, தற்காப்பு ஆகியவற்றுக்கான சிறந்த ஆடம்பரங்களை அனுபவிக்க உதவுகிறது. அவ்வளவுதான். அப்போ நீங்க பார்க்கலாம், நான் நிறைய ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் பார்த்திருக்கேன், அவங்க நைட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, பகல்ல தூங்குறாங்க. இது அகைன்ஸ்ட் நம்மளுடைய உடம்புடைய இந்த இந்த சொல்ற உடம்புக்கு ஒரு ஆப்போசிட், எதிரானது. அப்போ இந்த சயின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு? மேலும் மேலும் துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்தாங்களா? நோ ஸ்ட்ரெஸ், நோ ஆங்ஸைட்டி, மன அழுத்தம் கிடையாது, மன துக்கம் கிடையாது. எல்லாமே சிம்பிளி ஹை திங்கிங், ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார்கள், ரொம்ப உண்மையான நோக்கத்துடன் வாழ்ந்தார்கள். அந்த இந்த காலத்து மனிதர்கள் இருக்காங்க, பெரிய பிளாட், ஆனா தூங்கவே முடியல அவனுக்கு. அப்போ இந்த காலத்துல வந்து அதிருப்தி, பதட்டம், மன அழுத்தம் தான் எவ்ரிடே இங்க பாக்கல பேப்பர்ல. அது யூஎஸ்ல வந்து 78% பீப்புள் ஆர் வெரி நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஆல் திஸ் இன்டென்ஷன் ஸ்ட்ரெஸ். நீ சொல்லலாம் இவ்வளவு சயின்டிபிக்கா நான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனா உண்மையான
அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த ஆன்மீகத்தை நம்ம நோக்கி செல்லவில்லை. அதனால்தான் ஜீவனும் நம்ம நடத்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த காலத்துல வந்து சயின்ஸ்ல வந்து ரொம்ப முன்னேறிங்க நம்ம ராஜாக்கள்லாம். சோழராஜன் எவ்வளவு பெரிய கோயில கட்டிருக்காரு, இந்த கடை அந்த மாதிரி கட்ட முடியுமா? நம்மளோட அந்த சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸா இருந்திருக்காங்க முன்னாடி. ஆனா ஆனாலும் கூட மனிதர்கள் ரொம்ப ஆழ்ந்தமா வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. அது பார்த்து இந்தியா நோக்கி பல வெளிநாட்டுக்காரர்கள் வந்தாங்க கொள்ளையடிக்க, இல்லையா? நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். சோ மனச்சோர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியின்மை, நோ ஹாப்பினஸ். நீங்க எத்தனை பேர், நீ யாராவது கேளுங்க, வேலைக்கு போறேன் அப்பா இந்த வேலைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போறியான்னு கேளுங்க. யாரே வந்த சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்றது என்ன பண்றது சார், போய்தான் வேறது ஒரு என்னோட கர்மம் அப்படின்னு சொல்லுவோம், என் தலை விதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையான சந்தேகத்தை அவனுக்கு அந்த வேலை கொடுப்பதில்லை. கீதை சொல்லுகிறது நம்ம அந்த உண்மையான சந்தேகத்தை நம்ம கீதை மூலமாக பெற முடியும். இதுதான் இந்த கலையோட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிலைமை. சோ இந்த ஒரு விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த விலங்குகளுடைய இதுல அவங்க இடத்துல வந்து கலவரம் இல்லை, தற்கொலைகள் இல்லை, விவாதத்து இல்லை, போதை பொருள் இல்லை. யாராவது ஒரு குரங்கு சொல்லுது எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, தற்கொலை பண்ண பாருங்க சொல்லுதா குரங்கு? இல்லையே. டைவர்ஸ் பண்ணுதா? அதுவும் கிடையாது. அது என்ன போதை பொருள் உட்கொள்ளுதா ஆனந்தமா இருக்கிறது? அதுவும் கிடையாது. சண்டை போடுகிறதா? அதுவும் கிடையாது. விலங்குகள் வந்து ஒரு இயற்கையாக பகவானால் அது கொடுக்கப்பட்ட அதன் மூலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே விலங்குகளை மனிதன் உயர்ந்தவனா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். விலங்குகளோட மனிதன் ஏன் உயர்ந்தவன்? நம்ம தான் நாலு கால் மிருகங்களுக்கு ரெண்டு கால் ஆயிருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். எவனொருவன் ஆன்மீக நலத்தை அவன் பெறவில்லையோ அவன் இரண்டு கால் விலங்குகள் தான். என்னவா நம்ம முன்னாடி பார்த்த செய்யல சொல்லுது, ஆஹா மித்திரம் பயம் மைத்திரம் சாமானிய மீன பசிப்பு தராரம் தர்மோகிதேசம் அதிக விசேஷம் தர்மனிஹீனம் பசிப்பு சமானம். நம்மளும் இந்த விலங்குகள் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு கால் விலங்குகள், அதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம டைம் போட்டுக்கலாம், டைம் போடலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அது உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு விலங்குகள் மாதிரிதான் இருக்கிறது. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி விடுபட்டு வெளியில வர்றது, எப்படி வர முடியும் சொல்லுங்க? க்வெஸ்சன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. வித்தியாசம் வந்து நம்மளால ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட முடியும். அதுவும் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வச்சு போகும்போதுதான் நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு தனியா தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம விலங்குகள் தான். ரொம்ப சரியான வழியை சொல்லியிருக்கீங்க சீனிவாஸ் பிரபு. அப்போ இதுல இருந்து நம்ம வேறுபட வேண்டும் என்றால் நம்ம ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும். அதுக்குதான் இந்த பகவத்கீதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், ஆன்மீக புத்தகம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. விலங்குகளால் வந்துட்டு ஆன்மீகத்துல ஈடுபட முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப வந்துட்டு ராமர் வந்துட்டு பாலம் கட்டும் போது வந்துட்டு அணில் வந்துட்டு சேவை செஞ்சு, அப்ப அது வந்து என்ன சொல்ல முடியும்?
பிரபு, ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த காலத்துல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு பகவானுடைய அந்த அசோசியேஷனால, ஏன்னா பகவானே இருந்தாருல, சோ பகவான் இருந்ததுனால அந்த ஒரு ஞானம் கிடைக்கிறது உங்களுக்கு. எதுக்கு நானும் செய்ய வேண்டும், இப்ப பாத்தீங்கன்னா குருவாயூர்ல பாத்தீங்கன்னா அந்த கேசவன் என்ற யானை என்ன பண்ணுது, அது சாய வரைக்கும் அதுக்கு அந்த பகவான் சேவை செஞ்சது. அதே மாதிரிதான் ராமர் அந்த தேர்ச்சாங்கத்துல வந்து அந்த மாதிரி ஞானம் வந்து அந்த மிருகங்களுக்கு இருந்தது. இப்பவும் எல்லா மிருகங்களும் இருக்காது, சில மிருகங்களுக்கு அந்த அந்த ஞானம் இருக்கும். சோ இதுதான் உண்மை. நீங்க பாக்கலாம், டைரக்டா பாக்கலாம். வந்து தமிழ்நாட்டிலும் சரி கேரளா சரி, சில மிருகங்கள் வந்து கோயில் விட்டு அங்கிருந்து போகவே போகாது. இது ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங், வானோடைய ஒரு ஆசீர்வாதம் தான். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஆ, திருக்கழி குன்றம்ல கூட அந்த ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, ரெண்டு கழுகு வந்து கரெக்ட்டா வந்து சாப்பிடணும் முன்னாடி சொல்வாங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா ஆமா, அது இவன் தேர் இட் ஹஸ் காட் சம் சார்ட் ஆஃப் சென்ஸ் இல்லையா? சபரிமலை அவரோட அந்த இது போது மகர ஜோதி போது அவரோட ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது கூட அங்க பருந்து சுத்துறது இல்லையா? தே சே இட் இஸ் கார்டிங் எவ்ரிதிங். சோ அதெல்லாம் ஒரு தெய்வ சக்தியா இல்ல? அதெல்லாம் ஒரு தெய்வ சக்தி மாத்தி, நம்மளுக்கு மூளைக்கு அப்பாற்பட்ட தெய்வ சக்தி எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜெகநாத்புரி, பாத்தீங்கன்னா ஜெகநாத்புரியில வந்து கணக்கில் அடங்காத செல்வங்கள் இருக்கிற, ஆனா யாரும் உள்ள போக முடியாது, யாரும் உள்ள போக முடியாது. இப்ப இன்னைக்கு கூட யாரும் உள்ள போக ட்ரை பண்ண முடியல, ஏன்னா அங்க ஆர்கனைசேஷனே காத்து கொண்டிருக்கிறார். சோ நம்மளுக்கு மூளைக்கு அப்பாற்பட்ட நம்ம தெய்வ சக்தி நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம இந்த புத்தகம் படிக்கும் போது அதெல்லாம் தெரியப்படும். நம்மளுடைய ஆன்மீக நூலை படிக்கும் போதும், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் போதும் நம்மளுக்கு தெரியாது அது உண்மையை பத்தி. ஹரே கிருஷ்ணன். அப்போ மனிதன் என்பதன் இந்த பரிபூர்ண உண்மையை பற்றி விசாரணை செய்ய வேண்டும். நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? இப்போ நம்ம வயிற்றில் எப்படி வந்தோம்? யாரா வந்து உள்ள உள்ள வச்சு தச்சுட்டாங்களே இல்லையே, எப்படி இந்த வயிற்றுக்குள்ள வந்தோம்? நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்மளுடைய நம்மளுடைய எதிர்காலம் என்ன? அது நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாட் ஐ ஹேவ் டு டு? என்னுடைய இந்த உடலை விட நான் என்ன எங்க போக போறேன்? இதுதான் உண்மையான விசாரணை. இதை வந்து நம்ம திங்க் பண்ணணும் எப்பவுமே. மனித மற்ற உயிரினங்களை போலல்லாமல் செயலின் முடிவுக்கு பொறுப்பு. மனித வாழ்க்கை என்பது இருப்பின் நோக்கத்தை உணர வேண்டும். மனிதன் வாழ்க்கை என்பது முழுமையான சத்தியத்தை விசாரிப்பதும் கடவுளுக்கு திரும்பிச் செல்வதே மனிதனின் வாழ்க்கை. எங்கிருந்து வந்தோமோ அங்கேதான் போக வேண்டும். இங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு, நகைகள், உற்றா உறவுகள் யாருமே கூட வரமாட்டாங்க. அப்போ நமக்கு நம்ம கூட ஒரு யாருன்னா பகவான் ஒன்றுதான், வேற யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. அதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். எப்பவுமே நம்ம அதை நோக்கிதான் நம்ம நோக்கம் இருக்க வேண்டும். எப்படி பகவானை அடைவது? அதுதான் ராமணியாச்சாரியார், மத்வாச்சாரியார், ஆதி சங்கராச்சாரியார் எல்லாருமே ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு காட்டிட்டு கொடுத்த ஒரு வழிமுறை இருக்கிறது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்திய சந்ததி காலே மெகி மெகி ரக்ஷதி துக்கம் கரணே. ஒரு கூடா இந்த உலகத்தில் உனக்கு எங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. பஜகோவிந்தம் பகவான நாளத்தை ஜபம் அப்படின்னார் பகவான் ஆதிசங்கரர். மெகி மெகி ரக்ஷதி துக்கம் கரணே, உன்னை ரக்ஷம் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க, பகவான் மட்டும்தான் வருவார் உன்னை ரக்ஷணம் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னார் ஆதிசங்கர். அது
அது மாதிரி நம்ம அந்த ஆன்மீகத்தை பத்தி கேட்க கேட்க நம்ம உண்மையான சுரூபமும் உண்மையான நிலையும் நம்மளுக்கு விளங்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு விளங்கவே விளங்காது. கேட்கணும், நம்ம வந்து டெய்லி அட்லீஸ்ட் கேட்கணும், ஆன்மீகத்தை பத்தி கேட்கணும். அதுக்குதான் நம்ம கோயில் கட்டிருக்காங்க இல்லையா? எதுக்கா கோயில் கட்டிருக்காங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போயிட்டு வர்றதுக்கா? கோயிலை போய் நம்ம கேட்கணும். ஏன் கோயிலை போய் உட்காருன்னு சொல்றாங்க தெரியுமா? அப்படி உட்காரும்போது அந்த பவானை பத்தி நீ கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதெல்லாம் கோயிலை போய் உட்காருன்னு சொல்றாங்க. சில பேர் கோயில உட்காந்துதான் வரணும், அப்படியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதுக்கு பின்னாடி உண்மை யாருக்கும் தெரியாது. ஏன் உட்காருனா அந்த பவானை பத்தி கேட்கணும், அந்த மந்திரங்களை கேட்கணும். அதனாலதான் இது மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து ஆன்மீகத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்ம கீதை உபதேசம் செய்கிறது. அப்போ இந்த இந்த இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு பிராரம்பம் இருக்கு. இந்த பிராரம்பம் இல்லாத, பிரச்சனை இல்லாத மனிதன் வாழ் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அதற்கு தீர்வு பகவான் கொடுத்திருக்கார். எப்படி அர்ஜுனனுக்கு வந்து அவனுக்கு ஃபுல்லா பிராரம் இருந்தது இந்த போர் புயலுக்கு முன்னாடி, ஆனா பகவான் நினைத்தார் அவனுக்கு உண்மையான தீர்வை கொடுத்தார். அதுதான் இந்த பகவத்கீதை. சோ இந்த பற்றின்மை மகிழ்ச்சியை தருகிறது, பற்றின்பம் பட்டு துன்பத்தை தருகிறது. இது ஒரு உண்மை. ஒரு 13 சாப்டர்ல வந்து பகவான் சொல்றார், இந்திரியார்த்தேஷு வேதாகியமான அகங்காரேவச்ச ஜென்ம மிருத்து ஜராவாதி தெய்வ துக்கான தர்சனம். ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, பிறக்கிறோம் மிருத்து இறக்குறோம், ஜரா வயதாகிய வியாதி, நோய் இல்லாத இந்த உலகத்துல யாரும் இருக்காங்களா? யாருமே இல்ல. எல்லா புராணதான் சொல்லுவாங்க இல்லையா? இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? புலனை வச்சு புலத்தை நம்ம துவக்க வேண்டும். அட்டாக் டு தி மெட்டீரியல் திங்ஸ், அகங்காரம் இல்லாதிருத்தல், நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருத்தல். சோ பிறப்பு இருப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தை கவனித்தல். நம்ம பாக்குறோம் பக்கத்து வீட்டுல சாவதா, எதிர் வீட்டுல சாவதா, நம்ம ரிலேட்டிவ் செட்டு போறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது எப்படி நம்ம பெருக்க முடியும்? ப்ராப்ளம் இருக்கு, பிரிப்பு இருக்கிறது, இறப்பு இருக்கிறது, நோய் இருக்கிறது, நம்ம எல்லாம் வயசாகிறது எல்லாம் ப்ராப்ளம் தான். ஆனா அதுக்கு தீர்வு இருக்கிறது, அது மட்டும் மறக்க போறாரு. நம்ம நெகிழ்கிற சட்டி துக்கம் தரணி, இதுக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அது தீர்வு பகவான் சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன தெரியும்னா, பற்றின்மை வந்து மகிழ்ச்சி தருகிறது. We should be detached. ஆனா பற்று துன்பத்தை தருகிறது. சப்போஸ் ஒரு உதாரணம் கொடுக்கலாம். நீங்க ரொம்ப எக்ஸைட் ரொம்ப எதிர்பார்த்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிலேயோ இல்லைன்னா என்ன சொல்றது, ஒரு ரிலேட்டிவ், ஒரு உங்களுடைய பசங்களையோ உங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப பற்றோட வளர்ப்பீங்க. ஆனா எப்போ அந்த குழந்தைக்கு வயசாகுதோ அது உங்க பற்றி உங்களை தொடர்ந்து கேட்கறதே கிடையாது. அப்ப என்னாலும் உங்க மனசு வந்து ரொம்ப துன்பத்தை தருகிறது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என் பையன் நான் சொன்னதெல்லாம் கேட்டா நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறானே. ஏன்னா அந்த பற்றோடு நீங்க வளர்த்துருந்தால உனக்கு அது துன்பத்தை தருகிறது. நீங்க எப்படி வளர்த்துனா, கிருஷ்ணா இது உன்னோட பிறந்த, நான் செய்யறதே கடமையை செய்யல, நீதான் பாத்துக்கணும். நம்மளுக்கு நான் தான் பெற்றோம், நான் தான் தந்தை. நம்ம தமிழ்ல நினைத்து பாட்டு பாட மாதிரி, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிதாகர செஞ்சுக்கிட்டோம், மாதா தாதா பிதாவா, பகவான் கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாருக்கும் தந்தை. அதை உணரும் போதுதான் நம்ம இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்மள எதுலையுமே அட்டாச்சா இருக்க மாட்டோம்.
பட்டு இருக்காது எல்லாமே எல்லாமே நம்ம பட்டெல்லாம் பகவான் இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த துன்பமும் நம்மள வராது. இதுதான் உண்மை. அர்ஜுனன் வந்து தன்னுடைய உற்றார் உறவினர் தாத்தா பாட்டி பெரியப்பான் பொட்டோடு இருந்தான். அதனால அவனால போட புரிய முடியல. அவன் வாழ்க்கையில அந்த நோக்கத்தை அடைய முடியவில்லை. எப்போ அதெல்லாம் விட்டுட்டு பகவான் சொன்னதை கேட்ட உடனே அவனுக்கு அந்த வெற்றி நிச்சயமா இருந்தது. அது போல நம்பரும் அர்ஜுனன் போல வாழ பயர வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு வெற்றி நிச்சயமாக உள்ளது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா கேகயி தசரத் மகாராஜ் வந்து ராமனை வந்து அரசனாக்க அவருக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருந்தார். எல்லா அரண்மனையும் நல்ல அலங்காரம் பண்ணி இந்த அந்த ஒரு நகரத்தையே ஃபுல்லா அலங்காரம் பண்ணி எல்லாம் செஞ்சிருந்தார். அப்போ அந்த மந்திரா கைகேயினுடைய வேலையாளர் வந்து சொன்னா, என்ன கைகி உனக்கு தெரியாதா, ராமனு போய் ராஜாக்கப்படுறாங்களாமே, உண்மையிலே ராஜா இருந்தா பரத்துமே ராஜா ஆகணும் அப்படிங்க அந்த கை மந்திரா வந்து கைகைக்கு சொன்ன. கேள்வியை கேட்ட உடனே ஆமா இல்லையா, ஆமா பரத்துமே ராஜா ஆகணும் அப்படின்னு அவன் மனசுக்கு பட்டது. உடனே தசரதி கிட்ட சொன்னா, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால், ராமர் காட்டுக்கு போன உடனே பரதன் வந்து அயோத்தியாக்கு வரார். வந்து அந்த விஷயத்தை கேட்ட உடனே அம்மாள் வந்து நிராகரித்து விட்டு அவன் பரதன் காட்டுக்கு போனான். அப்போ தெரிய சொல்றா, நான் என்ன நினைத்து எது மகிழ்விக்கும் என்று நினைத்தேனோ அது என்னைக்கு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. அந்த 16 வருடமும் நான் துன்பத்தை தான் பார்த்தேன். அப்போ நம்ம எதெல்லாம் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோமோ இந்த உலகத்துல அது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்காது, அது துன்பத்தை தான் தரும். அப்போ நம்ம மகிழ்ச்சியை நம்ம ஆணை எங்கு தெரிவித்தால், பகவானுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த உபதேசத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இது ஒரு பண்டில் ஆஃபர். பௌதிகம் என்பது எல்லாமே இருக்கிறதுக்குள்ள எல்லாமே நமக்கு நம்ம வாழ் கொடுத்திருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷம் வாங்கிறது டிசைட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியது இந்த பௌதிகீதை. சோ நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் மோடியும் பௌதிகத்தை படிப்பார், நம்மளுடைய யோகி ஆதித்யநாத் பௌதிகத்தை படிப்பார், பெரிய பெரிய காந்தி பௌதிகத்தை படிச்சிருக்கார், பெரிய பெரிய யோகிகள் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பௌதிகத்தை படிச்சுதான் அந்த ஞானத்தை பெற்றார்கள். சோ இது வந்து யாரும் பௌதிகத்தை படிச்சவங்க அவருடைய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். தகவல்களத்துல இருந்து அவர் சத்துவத்துக்கு வந்துடலாம். ஒரே ஒரு வழியில பௌதிகத்தை படிச்ச உடனே அவன் சத்துவத்துக்கு வரான். அர்ஜுன் வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியை வந்து பௌதிகமாக தேடக்கூடாது என்றுதான் பகவான் நம்மளுக்கு எல்லாம் உபதேசம் பண்றார். இந்த பௌதிகம் எல்லாம் படிச்சிருக்கார் பகவான். ஆனா இதெல்லாம் அனுபவிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பகவான் கொடுத்த செல்வங்கள் தான். அப்ப நினைக்கணுமா, நம்ம நினைக்கூடாது எல்லாம் என்னோட என்ஜாய்மெண்ட் கோசம் நினைக்கக்கூடாது. எல்லாம் பகவான் நமக்கோசம் பகவான் கொடுத்திருக்கார். அவருக்கு விஷயத்து வெரி கிராட்டிடியூட். நம்ம வந்து ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாம். பகவான் வந்து எவ்வளவு மழை நம்மளுக்கு தெரியுது, யாரும் டேக்ஸ் கட்டுறோமா, ஆனா வீட்டுல குழா மூலமா தண்ணி வரும் அதுக்கு டேக்ஸ் கட்டுவோம். பகவான் சூரியன் மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார், ஆனா நம்ம லைட் போட்டா கரண்ட் பில் கட்டணும்.
அப்போ பகவானுக்கு நம்ம எவ்வளவு கடன்பட்டிருக்கோம், அந்த கடனெல்லாம் நம்ம அடைக்கணுமே அடைக்கணும். இந்த ஒரே ஒரு இதா அதுக்கு பகவத்கிட்டே தான் பகவானை நாடஜிவன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம் ராம ராம் ஹரி ஹரி. சோ இது மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சிக்கலுக்கான காரணம் எங்கள் என்ன சொல்லிட்டு பகவதி சொல்லுகிறது. இஸ்லாம் தேச சமுத்திய துவந்தமே ஓகேன வாரத சர்வபூட்டான சமூகம் சர்க்கே யாந்தி பராந்தபா. மனிதன் என்பவன் நான்கு விதமான தவறுகளை செய்கின்றான். தவறுகள் செய்யாத மனிதனே கிடையாது. அவன் மாயில் மாயில் உள்ளாகிறான். இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் இல்லையா, நம்முடைய சென்சஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா? அபூர்வமான புயல்கள் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம பார்க்கறதா குறைஞ்ச தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல பார்க்க முடியாது இல்லையா. அதே மாதிரி நம்மளுக்கு மற்றவர்களை சீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏமாற்றக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறது எப்பவுமே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆன்மீக அறிவு இல்லாத காரணம் தான். சோ பகவான் சொல்றார், பரதங்களை தோன்றலே எதிரிகளை விருப்பு தவறுப்பே ஆனால் உண்மையான இரு மகளில் மயங்கியுள்ள எல்லோரும் உயிர்வாழிகளும் மிகுந்த குழப்பங்களை பிறந்துள்ளனர். சர்வபூத்தாரின் சம்போகம் சர்க்கை யாத்தி பரந்தபா. பகவான் சொல்றார், கிருஷ்ணருடன் தன்னை இணைத்து மனதை அவர் மீது செலுத்தி புலன்களை சேவையில் ஈடுபடுத்துவதே யோகம் எனப்படும். இதுவே யோக செயல்முறையின் முதன்மை பண்பு. யோகம் என்பால் இணைப்பது. நம் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைப்பதுதான் யோகம் என்று பெயர். சில பேர் யோகம் பண்றாங்க, பாடி எக்ஸசைஸ் பண்றது யோகம் பண்றாங்க, பண்ணுங்க. ஆனா உண்மையான நோக்கத்தை நம்ம மறந்து மறக்கக்கூடாது. யோகம் என்பது நம்மளையும் பகவானும் இணைக்க கூடுதல் யோகம். அதுதான் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் என்று பகவத்கீதை சொல்கிறது. எல்லா யோகங்களும் பகவானை அடையத்தான் அது கொடுக்கப்படுகிறது. அது பகவான அடைய முறை கொடுக்கவில்லை என்றால் அது யோகமே கிடையாது, அது டோகம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா ரொம்ப ஆனந்தமா வாழ வேண்டும் என்றால் உண்மையான மகிழ்ச்சியை நம்ம தேடி செல்ல வேண்டும். சோ இங்க மகிழ்ச்சிக்கான சூத்திரத்தை பகவான் சொல்லுகிறார், எப்படி ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனந்தம் என்பது ஆன்மீக ரீதியாக தான் இருக்க முடியும். நாஸ்தி புத்தி நாசாயுக்தஸ்ய பாவனஹ நாசாம வயதோ சாத்ராஷு சந்தஸ்ய குத சுகம். பரமனும் கிருஷ்ண குணமும் கூடமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனத்தையோ அடைய முடியாது. இவையின்றி அமைதிக்கே வழி இல்லை என்று பகவான் சொல்கிறார். அமைதி இல்லாமல் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும் இல்லையா? மனிதனுக்கு அமைதி வேண்டும். அமைதி இல்லாமல் ஆனந்தம் எப்படி உண்டாகும்? அப்போ அந்த உண்மையான அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரே வழி நம்முடைய கீதை பகவானுடைய நாமஸ்மரணம். பகவானுடைய நாமஜபம் பண்ணாலே போறோம், நம்ம மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உதாரணத்தை பார்க்கலாம், நீங்க கோவிலுக்கு போனா உங்க மனசு ரொம்ப சாந்தி அடையும் இல்லையா? அதே ஒரு சினிமாவுக்கு போங்க, எப்படி இருக்கும் மனசு? ஒரு கலவரமா தான் இருக்கும் மனசு.
இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எங்கே உண்மையான ஆனந்தம் கிடைக்கிறது என்று இல்லையா. அப்போ கிருஷ்ண உடலின் மூலமாக தான் நம்ம இந்த இந்த வாழ்க்கையில வந்து நம்ம அமைதியை பெற முடியும். அந்த அமைதியை பெற்றால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பா உண்டாகும். இங்க வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ நம்ம வந்து இதை வந்து டெய்லி தினசரி நம்ம வாழ்க்கையில வந்து பயிற்சி செய்ய வேண்டும். அபியாசம் ஏன் கவுந்தேயா ஓ அர்ஜுனா நீ வந்து டெய்லி பயிற்சி செய்ய வேண்டும். நான் சொல்றான் கிருஷ்ணா கிட்ட, கிருஷ்ணா சஞ்சலேகி மரா கிருஷ்ணா, என் மனசு ரொம்ப ரொம்ப கலவரப்படுது கிருஷ்ணா அப்படின்னு சொல்றான் அர்ஜுன். பகவான் சொல்றார் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அபியாசம் கவுந்தேயா நீ பயிற்சி மூலமாக அதனை வெல்லலாம் என்று அதுவே கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. அது மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து அந்த மனக்கிளர்ச்சி குழப்பம் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கீதன் மூலமாக நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த எல்லா சிக்கல்களிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். இதுதான் உண்மை. பார்க்கலாம் நம்மளுடைய வரலாற்று இதுல ஓ கிருஷ்ணனோடு தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வழி என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த வாழ்க்கையின் சிக்கலுக்கு பதில் என்ன? இதுக்கு நம்ம கீதை சொல்லுகிறது நாம் இயல்பான அடையாளத்தை தெரிந்து கொள்ள நான் யார் அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி மலவம்சா ஜீவனோக்கி ஜீவபூத சனாதனா மனசஸ்திராணி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. நாமெல்லாம் பாடி அம்சம் அவருடைய தொண்டன் என்று உணர்ந்தாலே போதும் மகிழ்ச்சி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையின் நோக்கத்தில் ஒன்று இருப்பது நம்ம நோக்கம் என்ன? பவன அடைவது இல்லையா. அந்த நோக்கத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நம்ம செய்யணும். டெய்லி ஜெபம் பண்றது, பவான கீதையை படிக்கிறது. உதாரணம் என்ன? சப்போஸ் நீங்க வந்து காஞ்சிபுரம் போன வரதாந்திர கோயிலுக்கு போறீங்க, போன ஆசைப்படுறீங்க. நீங்க போன ஆசைப்பட்ட என்ன பண்ணோம்? அதுக்கு அந்த கோயிலுக்கு போன வழியை பின்பற்றி நம்ம போகணும். இதான் வாழ்க்கை நோக்கத்தின் ஒன்று இருப்பது. இல்ல நீங்க நினைச்சது ஒன்று காஞ்சிபுரம் போன, ஆனா போறது வேற வழினா எப்படி அங்க போய் செல்ல முடியும் நீங்க? அப்போ வாழ்க்கை நோக்கத்துடன் ஒன்று இருக்க வேண்டும், அதன் பயிற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக சரியான பாதையை கற்பிக்கிறது பகவத்கீதை. Where to go? Where you can find real happiness, bliss. எப்படி அர்ஜுன் பகவான் கொடுத்த அந்த பாதை நம்மளுக்கும் அவர் மூலமாக பகவான் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையின் தடையாய சிக்கலுக்கு தீர்வு காண்பது. தடைய சிக்கல்கள் என்ன? ஜென்மங்களுக்கு ஜரா வியாதி, இத நான்கு தம்ப அது தவிர்க்க வேண்டும். அது இந்த படுக்கணும், அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அது தடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உண்மையான தலையான நோக்கமா இருக்கணும். அப்ப பாவனுடன் இணைந்து இருக்க வேண்டும். இணைந்து இருப்பது என்றால் அவருடைய உபதேசத்தை நம்ம குறிக்காத குறிப்புகளாக கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்கேயும் தேட வேண்டாம், மகிழ்ச்சி உங்களுக்கு வருமா? ஆச்சாரியர் சொல்றாங்க எங்க மகிழ்ச்சி தேட வேண்டாம், அர்ஜுனா உன்னை தேடி அந்த மகிழ்ச்சி வரும் சொல்றார். இதுதான் உண்மை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம உலகமெங்கும் கொடுக்கணும். அதுதான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும்
இந்த உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே இருப்புடன் இந்த இஸ்கான் உலகம் எங்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோ இது வந்து நம்ம செய்த பாக்கியம். நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கையில எங்கேயாவது பக்கத்துல இஸ்கான் இருக்கா, எங்கோ பக்கத்துல பக்தர்கள் இருக்கிறார்களா என்று நோக்கி அந்த அந்த உதவி பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப போறது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட். கர்மா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் கர்மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த சட்டம் தான் கர்மா. சோ கர்மா என்பது the law of action reaction, செயல் மற்றும் எதிர்வினை விதி. சோ நியூட்டன் சொன்ன எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதுக்கு உண்டான ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்துக்கு கண்டிப்பா வரும். இதுதான் லா ஆஃப் கர்மா, வெரி வெரி டீப். சோ பௌத்தத்தை படிக்கும் போது எந்த மாதிரி கர்மம் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையை வந்து நம்மளுக்கு பௌத்தத்தை சொல்லுகிறது. அப்போ இங்க ஒரு சிறிய வீடியோ பார்க்க போறோம். Right? Is it all hard work? For tomorrow? Is it all destiny? What is it? Now, in my humble opinion, destiny is the situations that come to you, which are beyond your control. For example, you didn't choose your parents. Did any of you choose your parents? You were destined. That was destiny. You were born. Aisa nahi bole, ye meri baap, ye meri maa, main avatar dunga inse. Have you ever thought like that? Never. Did you ever choose your looks? Aisa naak hoga, aisa bole. Do you choose? No one looks as good as their Facebook profile picture and no one looks as ugly as their Aadhaar card picture. No one. No one looks like that. Correct? So, situations. Situations are destiny. You didn't choose them. They came to you. If someone comes and insults me, I didn't choose it. It came to me. That situation is destined. But my response to those situation is my choice. Response is not destiny. What I choose is my choice. And when I choose it, that decides my future destiny. This is why they say man is the maker of his destiny, not situations. Situations will remain what they are, but how you respond to those situations is completely and entirely your choice. So now, for example, some of you may have just got admission in a mediocre simple college. Why? You couldn't crack it to go to IIT Mumbai. You couldn't crack it to any of those places. No issues, right? It's not that only IITians succeed, is it? You have that situation which is destined. Now you have a choice to work hard, to cultivate that attitude. That attitude is not destiny. That attitude is a choice. And when you choose that attitude, hopefully victory will come to you right away. Even if it doesn't come to you right away, you have sown the seed that will pay back.
the seed that is sown will certainly fructify. Now, 10 years down the line, 20 years down the line, or later. This is why persistence, sticking it out, is so much essential. Thank you very much, sir. Hare Krishna. Wonderful video. So, inga Prabhuji velakkirukkar nammudaiya karmam eppadi nammala vandu aadikam pannugirathu endra vilakkatha vandu romba simple ah sollirukkar avar screen share pandrenga. So, எதை விதிக்கிறாயோ அதையே அறுப்பாய். As you sow, so shall you reap. இப்போ இங்க நான் மேங்கோ மாங்காய் போட்டு பைனாப்பிள் மரம் வளர்க்க முடியுமா? என்ன விதையை போடுறோமோ அந்த மரம் தான் வளரும். அப்ப என்ன காரியங்கள் செய்கின்றோமோ அதுக்கு உண்டான வினை வந்து நான் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். சோ எந்த மாதிரி விதை செய்ய போட வேண்டும், அந்த ஆன்மீக விதையை போட்டா நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆன்மீகமான வாழ்க்கை கிடைக்கிறது, ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கிறது. பகவான் சொல்ற இரண்டாவது அத்தியாயத்துல இருந்து இவன் இந்த பக்தியில கொஞ்சம் முன்னிட்டு இருந்தா கூட அது ஒண்ணு வந்து பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாற்றும். சொற்பம் அல்பத்து தர்மசே ராகத்தோ மகத்தோ பயார், ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாற்றும். எது ஆபத்துனா மீண்டும் புனரிப்பு மரணம், புனரிப்பு ஜனனம், புனரிப்பு ஜனரே ஜடரே சயன். இதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி இந்த ஆன்மீக விதையை நம்ம நம்ம மனசுல நடை வேண்டும். அதுதான் இந்த கீதை, இந்த எளிமை உரையினுடைய நோக்கம். ஆக்சுவல் நடனம் பகவான் சொல்ற பகவத்கீதையில வந்து இரண்டாவது அத்தியாயத்துல கர்மண்யேவாதி காமஸ்தே மாபலேஷு கதாச்சர மா கர்மபல ஹேதுஹு ஹேதுர்போதோ சம்போ அதக்கர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடையை மட்டும் செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. விளைவுக்கு உண்மையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே, கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. இது அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய கடமை வந்து பகவானுக்கு ஒரு ஆஃபரிங்கா அவருக்கு நிவேதனமா செய்யணும். கர்மண்ணி பாதிகாரஸ்தி மாபலேஷு கதாச்சன. ஓ அர்ஜுனா, உன்னுடைய கர்மத்தை நீ செய்ய சரிவர செய்ய வேண்டும், அதனை பலனை கொடுப்பது நான் தான். நீயும் அவன் நினைச்சா எதுக்காக இத்தனை பேரை கொல்லணும், எதுக்காக இவ்வளவு பேர் சண்டை போடணும்? அப்போ அவன் நினைச்சா நான் தான் காரணம் நினைச்சான். கர்ம சர்வ காரணம் காரணம் யாரு? பகவான் தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய கடமையை வந்து சரிவர செய்ய வேண்டும், அந்த பலனை வந்து கொடுக்கணும் யாரு? பகவான் தான். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து அந்த கடமையை வந்து நெறி தவறாமல் உண்மையாக செய்ய வேண்டும். அதுதான் நம்ம கீதை உபதேசம் பண்றது. இந்த எப்படி அந்த கர்ம வினையை நம்ம அழிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்று விதமான கர்ம வினை உள்ளது. ஒன்று சஞ்சித் கர்மா, பிராரப்த கர்மா, ஆகவ கர்மா, வர்த்தமான கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான்கு விதமான கர்மங்கள். பிராரப்த கர்மானா நான் போன ஜென்மத்தில் செஞ்ச எவ்வளோ பாவங்கள் வந்து மூட்டையா போய் குவிஞ்சு கிடைக்கிறது, நம்மளுக்கு தெரியாது, பார்க்க முடியாது.
அது சச்சித் கர்மா சொல்லுவாங்க. பிராரப்த கர்மால அந்த மூட்டையை அழித்து கொஞ்சமா எடுத்து இந்த பதிவில் கொடுத்துருக்காங்க. அதுதான் பிராரப்த கர்மம் சொல்லுவானே. என்ன கர்மம் பண்ணுவோம் இங்க வந்து மாத்திட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இது பரப்த கர்மம். ஆகம கர்மம் முன்னாடி வரக்கூடிய கர்மங்கள். வர்த்தமான கர்மனா இப்ப நடந்து நடக்கக்கூடிய கர்மங்கள். அப்போ இது எல்லாத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேற கடவே காடில ஆனா அந்த கர்மத்தை தப்பிக்க யாரால முடியாது. அதுக்கு ஒரே ஒரு பகவான் சொல்லியிருக்கார், கர்மோட அங்கேற்ற லோகோயம் கர்ம வந்தனம் கர்ம கௌந்தேய முக்த சங்கம் சமாச்சார. ஓ அர்ஜுனா, எல்லா கர்மங்களும் எனக்காகவே செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றாத்த அத்தோ கர்ம அங்கேற்ற லோகோயம் கர்ம வந்தனா, எனக்கு செய்யாத ஒவ்வொரு கர்மங்களும் இந்த லோகத்தில் இருந்து பந்தப்படுகிறாய். எனக்கு செய்ய கர்மங்கள் எல்லாமே உன்னை முக்தசங்க சமாதரஹா, உன்னை அது வந்து முக்தி அடைய வைக்கிறது என்று பகவான் சொல்லுகிறார். எப்படி இதுக்கு உதாரணம் என்னன்னா, விதை வந்து நம்ம இந்த நிலத்தை தூக்கி போடுறோம் இல்லையா, தூக்கி போடுறோம் அந்த நிலை எழுதுறோம். அந்த விதையை வந்து நம்ம சட்டில வறுத்துட்டு நெட்டா வளரணுமா? அது அதே போலதான் நம்ம பகவான் அர்ப்பணம் செய்த கர்மங்கள் வந்து நம்ம கர்ம வினையை உண்டாகாது. தெய்வீகத்தின் நெருப்பில் ஒருத்தால் கர்ம வினைகள் எல்லாமே அழிந்து போய்விடும். இந்த பிராரப்த கர்மா, சஞ்சித் கர்மா, வர்த்தமான கர்மா எல்லாமே நம்ம உண்மையான பக்தர்கள் இருக்கும்போது எல்லாமே அழிந்துவிடும். இதுதான் உண்மை. படைப்பாளரும் இணைவதன் மூலம் இதை நம்ம அடைய முடியும். We have to connect ourselves with the Lord by chanting the holy name, by hearing Srimad Bhagavad Gita, Bhagavatam. இல்லையா, இதே மாதிரி பகவானுடன் இணைவதன் மூலம் எல்லா கர்ம வினைகளிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதுக்குதான் ஒரே வழி. சினிமா போன தப்பிக்க முடியாது, இல்லைன்னா மது அங்கடி போன தப்பிக்க முடியாது, பிரின்சால தப்பிக்க முடியாது, ஒற்று உறவினால் தப்பிக்க முடியாது, யாராலும் தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்க முடியும்னா, பகவானுக்கு ஒன்று செய்யப்படிய காரியங்கள் மூலமா தான் அந்த வினைகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதுதான் ஒரே வழி. There is no other way. வேற வழியே கிடையாது. அப்போ இந்த கீதை எப்படி முக்கியமான ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு பகவான் கொடுத்திருக்காரு இல்லையா? பிராரம்பம் இருக்கு இந்த லைஃப்ல, ஆனால் தீர்வுக்கான வழியும் பகவான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதை ஃபாலோ பண்ணல போறோம், எல்லா கர்ம விடைகளும் நம்ம விடுபட்டு மீண்டும் பகவானுடைய தாமத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் என்று பகவான் சொல்லுகிறார். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி, இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக பாவ செயல்களின் அனைத்து விளைவுகளும் முறியடிக்கலாம். என்ன ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் பகவான் கொடுத்திருக்காரு பாருங்க. ஒரு ஈஸியஸ்ட் சொல்யூஷன். சேன் பண்றது ஒரு கஷ்டமே கிடையாது. பகவான் வாய் கொடுத்திருக்கா, நாக்கு கொடுத்திருக்கா இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு டெய்லி ஒரு உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் இந்த நேரத்துல பகவான நாமத்தை ஜபம் பண்ணணும் அப்படி நினைச்சிங்க, நம்ம ஜபம் பண்ணணுமா டெய்லி? அப்படி பண்ணாலே போறோம், உங்களுடைய சஞ்சித் கர்மா, பிராரப்த கர்மா எல்லா கர்மங்களும் பகவான் வந்து நாசமாக்கிடுவார், அழிந்து போயிடும். சர்வதர்மா பரித்தெட்ட மா ஏக்கம் சனமஜா அகம் துவம் சர்வ பாப்பே பகவான் சொல்றார் பதினாறு அத்தியாசம். அகம் துவம் சர்வ பாப்பியோ மோட்சாமி பாதிச்சா அப்படின்னு சொல்றார் பகவான். ஓ அர்ஜுனா, எல்லாத்தையும் விட்டு என்னிடம் சரணடைந்தான் பகவான். சர்வ தர்மா பரித்தெச்சா விட்டுது, மாம் ஏக்கம் சரணம் ரஜா என்னிடம் சரணடை அப்படின்றார்.
அப்படி செய்யும் என்ன ஆகும், அகந்தம் சர்வ பாப்பியோ, சர்வ பாப்பியம்னா இந்த சஞ்சித் கர்மா, பிராரத்த கர்மா, ஆகம கர்மா, வர்த்தமான கர்மா எல்லாத்தையும் நான் அழித்து விடுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இது பகவான் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், உறுதிமொழி கொடுக்கிறார். இது நான் செய்யறேன் அப்படின்றார். மோட்ச இஷாமி மாற்று சொன்னா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இந்த உடலுக்கு முக்தி அளிக்கிறேன் பகவான் உறுதிமொழி கொடுக்கிறார். இதோட நமக்கு என்ன வேணும் இல்லையா? அது வழியும் காமிச்சு, அதுக்கு உண்டான மார்க்கத்தையும் காமிச்சு, அதுக்கு உண்டான விளைவுகளும் நான் உனக்கு தரேன், உறுதிமொழி கொடுத்து எல்லாம் செய்யக்கூடிய பகவான் எவ்வளவு காருண்யம் படைத்தவர் இல்லையா? அதெல்லாம் மறந்து நம்ம என்ன பண்றோம், இந்த பொழுது வாழ்க்கையில வந்து இன்னல் பட்டு துன்பப்பட்டு நம்ம மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையை நாமளே அழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் பகவானை அடைவது, அதுக்கு வழி பகவானின் நாமஜபம், கீத உபதேசம், பாகவத ஸ்மரணம், இதுதான் ஒரே வழி என்று நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா போதுமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இந்த வழிபட்டத்துக்கான துவாரம் நம்மளுக்காக திறந்து இருக்கா, எப்பவுமே 24 hours ஓபன். நம்மளுக்கு வந்து பகவான் வெயிட் பண்ணிருக்காரு அங்க. எல்லாரும் நம்ம முயற்சி செய்து இந்த ஜென்மத்திலே நம்ம எல்லாரும் வாழ்ந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரி. சோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து இந்த கர்மம் எவ்வாறு செயல்படுகிறது, கர்மத்தின் வகைகள் என்ன, அதன் மூலமாக நிஜ வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகள் மூலமாக உங்களுக்கு அதை பத்தி நம்ம புரிய வைக்க போகிறோம். சோ கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் நிறைய பேரை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க வந்து எல்லாரும் கூப்பிட்டு வரணும். நான் பெற்ற இன்பம் பெருக இங்க வையகம் என்று அவையா சொன்னார் இல்லையா? இந்த ஆனந்தத்தை வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து பரப்பணும். இன்ச் ஒன் பிரீச் ஒன் அப்படி ப்ரோபா சொல்லுவார். ஆக்சுவலி வர்த்தகா நீங்க இன்னொருத்தர் வந்து இத ஜாயின் பண்ண வைங்க, அதுலயே உங்களுக்கு பகவானுடைய கிருபை கிடைக்கும். சோ நாளைக்கு நம்ம இதோ இது இந்த விஷயத்துல நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். இப்போ ஒரு கேள்வி நேரம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா தயவு செய்து அட்மிட் பண்ணி உங்களுடைய கொஸ்டினை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நிறைய கேள்விகள் வந்திருக்கு சாட் பாக்ஸ்ல. ஓகே, ஓகே. நளினி மதத் கேக்குறாங்க, ஸ்டார்டட் ஹியரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் செஷன்ஸ் இன் ஆன் பகவத் கீதா, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டு பிராக்டிஸ் இன் அவர் டெய்லி லைஃப்? ரெண்டாவது, டஸ் பக்தி எஃபெக்ட் அவர் கர்மா? So the steps already we have discussed. Yeah, what chanting are the steps to practice and yeah, how bhakti affect our karma? Yeah, the steps already we discussed, that is chanting the holy name, hearing the instruction of the Lord, and the upanishad kekkirathu, geetha kekkirathu, adanpadi vaala vendum, adha step. Adanpadi vaangala porom, automatically and the karma vinaigal ellam automatically ungalukku porandu kondey irukku, ore naala pogadhu. எவ்வளவு இன்டென்சிட்டி, எவ்வளவு இன்டென்ஸா நம்ம அதை ஃபாலோ பண்றோமோ அவ்வளவு இன்டென்ஸா அது கர்மங்கள் நம்ம கிட்ட போயிடுமா? எப்படி நீங்க ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, ஒண்ணு வச்சா கொஞ்சம் ஸ்பீடு போகும், ரெண்டு திருப்பினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு சுத்தம், நாலு திருப்பினா நாலு இன்னும் நல்லா சுத்தம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பக்தியின் அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, அந்த என்ன சொல்றது தமிழ்ல இன்டென்சிட்டினா இன்வால்மெண்ட், எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றோமா அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா நம்ம கர்மங்கள் எல்லாம் போயிடுமா? நம்ம ஸ்லோவா செஞ்சா ஸ்லோவா போகும், ஜாஸ்தி செஞ்சா அதிகமா செஞ்சு அதிகமா போயிட்டு இருக்கும். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மதஜி, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யா ப்ளீஸ் ரிபீட் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோலினஸ் ஆஃப் கவ்.
அது ஒரு க்வெஸ்சன். இன்னும் மெயின் க்வெஸ்சன் என்னன்னா, வை கிருஷ்ணா சோஸ் அர்ஜுனா இன்ஸ்டெட் ஆஃப் அதர் பாண்டவாஸ் டு கன்வே பகவத்கீதா? வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அர்ஜுனா? ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி மத்தஜி பிரபு, ரொம்ப நல்ல கேள்வி. அர்ஜுனன் ஏன பகவான் செலக்ட் பண்ணா, பிகாஸ் இஸ் அ டிவோட் பக்தோஸ்மி பிரியோஸ்மி அப்படின்ற பகவான். பக்தனாலதான் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் பகவான் உபதேசத்தை வந்து பகவான் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணார். ரெண்டாவது கேள்வி என்ன பிரபு? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அர்ஜுனா? அர்ஜுனனுக்கு கிரேட் டிவோட்டி ஆஃப் த லார்ட். அவர் தூங்கும்போது கூட பகவான் மூச்சு கூட கிருஷ்ணா கிருஷ்ணானா வந்துதான். எப்பவுமே பகவான் கூட இருந்ததான் அர்ஜுனா. பகவானுக்கு சேவை செஞ்சா அர்ஜுனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம ஜென்ம அவர் எப்பெல்லாம் அவதாரம் பண்ணாரோ அர்ஜுனும் கூட அவர் நரநாராயண ரிஷி இல்லையா. சோ அர்ஜுனா இஸ் வெரி வெரி டியர் டிவோட்டி ஆஃப் த லார்ட். அதனாலதான் அந்த உதந்த அவன் மூலமாக நமக்கெல்லாம் பகவான் கொடுத்திருக்கார். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லையா. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீனிவாசன் கையை ரைஸ் பண்ணிருக்காரு. பிரபு ஸ்ரீனிவாசன் மியூட் பண்ணி கேளுங்க. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரபு நான் மதுரை இஸ்கான்ல ஒரு 21 இயர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கேன். டெய்லி சாண்டிங் பண்றது வந்து அது என்ன சூழல் இருந்தாலும் டெய்லி சாண்டிங் பண்ணிருக்கேன். வெரி குட் வெரி குட். கிட்டத்தட்ட 21 இயர்ஸா இன்னும் டிவோட்டி ஆகல, பட் சாண்டிங் பண்றேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். வந்து முழுக்க டிவோட்டி ஆகல. சாண்ட் பண்ணல டிவோட்டி தான் ப்ரோ பண்ணீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன ஒரு டவுட் கேட்டீங்கன்னா, நான் வந்து எந்த விதமான யோக பயிற்சிகள்லையும் ஈடுபடல. கர்மயோகம் இதெல்லாம் சரணடைதல் அந்த இதுல வந்து எப்பவோ அந்த பக்குவத்துக்கு போயிட்டேன். திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட வந்துட்டு நான் எப்பவோ போயிட்டேன். மோர் தென் 20-25 இயர்ஸ்க்கு மேலேயே போயிட்டேன். 30 இயர்ஸ்க்கு மேலேயே நான் வெங்கடாஜலபதி சரண் அடைஞ்சு அவரு தான் எல்லா காரியத்துக்கும் இதுன்னு போயிட்டு இருக்கேன் நானு. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உள்ள சிச்சுவேஷன் இந்த கரண்ட் பிசினஸ் சினரியோ எல்லாமே வந்து மனசுல பயத்தை கொடுக்குது. நம்ம இதுல இருந்து விலகிடுவோமோ? ஒருவேளை இதுவும் கிருஷ்ணரோட விளையாட்டா இருக்குமோ? இந்த இல்லூஷன் சொல்லக்கூடிய மாயையோட மாதிரி பயமா இருக்கு. கரெக்ட். நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. அப்போ இந்த நீங்க 21 வருஷமா நாமஜபம் பண்றீங்க, பகவானை வழிபடுறீங்க, நீங்க ஆல்ரெடி பக்தி யோகத்துல இருக்கீங்க. இந்த பக்தனுக்கு தான் பகவான் பரிசோதனை பண்ணுவார். எவ்வளோ நீ ரொம்ப எவ்வளோ ஆழமான பக்தியில இருக்க, எவ்வளோ ஆழமான பக்தியில இருக்க அப்படின்னு குந்தியை டெஸ்ட் பண்ணலையா பகவான், திரௌபதியை டெஸ்ட் பண்ணலையா, தாமரவங்க டெஸ்ட் பண்ணலையா? இந்த வர பரீட்சைகள் எல்லாமே நம்மள பாஸ் ஆகிறதுக்கு, பாஸ் ஆகிறதுக்கு தான் பகவான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஃபெயில் ஆகிறது கிடையாது. சோ நம்ம வந்து அந்த டெஸ்ட்ல வந்து வின் பண்ணணும். நம்மளுடைய நம்பிக்கையை விடவே கூடாது, அதுதான் முக்கியமான ஃபவுண்டேஷன். என்னதான் பகவான் டெஸ்ட் கொடுத்தாலும் அந்த நம்பிக்கையை வந்து விடவே கூடாது. ஏன்னா கிருஷ்ணாவா ஓ சீனிவாசா நீதான் உடைய சரணா, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஆரம்பமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். அப்ப அந்த டெஸ்ட் நம்ம விண்ணாயிடும். அப்ப இதெல்லாமே நம்மளுக்கு பிராரம்பம் தெரியவே தெரியாது. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்ல கேள்வி பிரபு. ஹரே கிருஷ்ணா. அரவிந்த் அவர் கேக்குறாரு, why do we fall in bhakti while we are practicing it? Why do we fall? We never fall in bhakti. We never fall in bhakti. Bhakti வந்து யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா பக்தி அந்த பக்தியில ஒரு வாட்டி வந்துட்டா வேணா அவன் வந்து அது ஈடுபாடு இல்லாம இருக்கலாம், பக்தியில யாரும் விட மாட்டாங்க. We fall in love with materially. We fall in material world. We never fall in bhakti. அது ஆல்வேஸ் தேர். பட் டெம்பரரியா வேணா உங்களுடைய டிசைர், உங்களுடைய டிசைராலேயோ, உங்களுடைய என்ன சொல்றது எண்ணங்களாலேயோ கொஞ்சம் அகன்று இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா மீண்டும் அந்த பக்தி கண்டிப்பா வந்துருவீங்க.
நெவர் ஃபால் இன் டிவோஷன். அது ஜென்மம் ஜென்மமும் உங்களுடைய வருது, அதான் பக்தி மட்டும்தான், அது நெவர் ஃபால். ஓகே, ஆனா போலீஸ்ல நம்ம கண்டிப்பா ஃபாலோ ஆகும், வில் பி ஃபாலோயிங் இன் த மெட்டீரியல் வேர்ல்டு, பட் ஆல்வேஸ் த பக்தி வில் அப்லிஃப்ட் அஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஹவு இன்டென்ஸ் வி ஆர், எவ்வளவு இன்டென்சிட்டி நம்ம ஃபாலோ பண்றோமோ அவ்வளவு இன்டென்ஸா நம்ம மேல போயிட்டே இருப்போம். அதான் பக்திக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு சக்தி இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. பிரபு, கல்யாண குமார் கேக்குறாரு, வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவ்? ஏன் அனிமல் பத்தி பார்த்தோம், கவ் இஸ் எ செப்பரேட் கேட்டகரி ஆஃப் அனிமல். நவ வாட் இஸ் தி ஹோலி இன் தி கவ்? வை வி நீட் டு ப்ரொடெக்ட் கவ்? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் திஸ். இந்த இந்த காலத்துக்கு வந்து பசு வந்து ஏழு விதமான மதர்ஸ், செவன் மதர்ஸ் சொல்றது நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ். அதுல பசு ஒரு தாய் சொல்றது, நம்மளுடைய பிறந்த தாய், நம்மளுக்கு கொடுத்த பிறப்பு கொடுத்த தாய், டீச்சர்ஸ், நர்ஸ், பசு, இந்த பூமி, குருவுடைய பத்தினி, இவங்கெல்லாம் ஒரு மதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு பிறக்கும் போது அம்மா பால் கொடுக்கட்டாலும் பசு பால் கொடுக்கிறது இல்லையா, நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கிறது. பசு கூட்ட பசு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மன அழுத்தமே வராதான். டெய்லி பசு கிட்ட போய் அவர் தடையை கொடுத்து பண்ணாலே நம்மளுக்கு மன அழுத்தமே வராதாம். இட்ஸ் வெரி சயின்டிபிக். அதோட ஒவ்வொரு அதோட மூத்தமும் சரி, அதோடைய சாரியும் சரி, நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுமா. சோ பசுவோட ஒவ்வொரு பாட்டு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அதனால பசு வந்து ஒரு மதரா, ஒரு தாய்க்கு சமமா நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பகவானுக்கு வந்து பகவான் பசுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் கிருஷ்ணாக்கு கோபால கிருஷ்ணா என்று பெயர். ஏன்னா பசு ரொம்ப ரொம்ப சாத்விகமான ஒரு ஒரு விலங்கு சொல்றது, ஒரு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, டொமஸ்டிக் அனிமலா என்ன சொல்ற பாப்போம். அனிமல் சொல்ல மாட்டாங்க, ஆக்சுவலி பசு தான் சொல்லுவாங்க. விலங்குன்னு பசுன்னு சொல்லவே மாட்டாங்க, பசு ஒருதான் சொல்லுவாங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல. ஆக்சுவலி நம்ம பசு இல்லைன்னா, அந்த பசு வதையாளம் மிருக வதையாளம் தான் இன்னைக்கு உலகம் எங்குமே இந்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரியாக்ஷன் இருக்கு, பாடி தொடர்ந்து நம்ம எவ்வளவு மிருகங்கள் கொள்றோமோ அதோட ரியாக்ஷன் தான் நம்ம தான் அனுபவிச்சாகணும். இந்த உலகமும் அனுபவிச்சாகணும், அதோடைய கதகங்கள், அதோடைய எதிர் எல்லாமே இருக்குல்ல, கண்டிப்பா நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து பசு வதையை மிருகங்களை கொல்லக்கூடாது, எந்த ஒரு மிருகம் கொல்லக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்து தயவு செஞ்சு சாட் பாக்ஸ்லயோ இல்ல ரைஸ் பண்ணுங்க. நிறைய கேள்வி கேட்டிருந்தேன், சிலதெல்லாம் மிஸ் ஆயிருக்கலாம். என்ன க்வெஸ்சனா இருந்தாலும் மறுபடியும் உங்க கைகளை உயர்த்தி அல்லது அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொரு கேள்வி, சாண்டிங் பண்றது வந்து நம்ம காலையில பண்ணிடுறோம், டைம் கிடைக்கும் போது மத்தியானம் இல்ல சாரி காலையில இல்ல ஈவினிங் இல்ல நைட்டு எப்படின்னாலும் ஜபமாலை வச்சு பண்ணிடுறேன் சாண்டிங்க. இப்போ காலையில 5:30 to 6:30 வந்து மதுரை இஸ்கான்ல இருந்து ஜப இது வந்து ஜூம் மூலமா பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அதுல வந்து நான் குளிக்காம இது வரைக்கும் பண்ணதில்ல. இப்ப காலையில 5:30 to 6:30 நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க முகம் அலம்பிட்டு பல்வளைக்கிட்டு கூட நீங்க பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்ப நான் வந்து 20 இயர்ஸா பண்ணிட்டு இப்ப திருப்பி கீழே போற மாதிரி தான், காலையில எந்திரிச்சு செய்ய குளிக்காம செய்யறது வந்து திருப்பி கீழே போற லெவல் மாதிரி ஃபீல் பண்றேன். அது பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம சேன் பண்றது எதுக்காக சேன் பண்றோம், உடம்புக்கா இல்ல ஆத்மாக்கா? நம்ம ஆத்மாக்காக நம்ம முகவாலிட்டு பல் விளக்கிட்டு சேன் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு ஆன்மீகத்துல இப்போதைக்கு வர்றவங்களுக்கு தான், நம்ம 20 வருஷமா இருக்கிறவங்களும் திரும்பி பண்ணுறது நீங்க குளிச்சுட்டு பண்ணுங்க, அது உங்களுடைய பாவத்தை பொறுத்து இருக்கு. குளிச்சுதான் மட்டும் குளிச்சுட்டு பண்ணுங்க, யாரும் உங்களுக்கு எடுக்க போறாங்க.
இல்ல குளிக்காம பண்ணலாமான்றது தான் இப்ப என்னோட விசாரம் கண்டிப்பா பண்ணலாம் சரி நாம்நாம் அகாரிமிங்க சர்வசக்தி தத்ராபிதா நியமிதா ஸ்மரணீன கால பகவான் சொல்றது எந்த நேரமும் ஜபம் பண்ணலாம் அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது there is no condition to chant the holy name of the lord எப்படியே சேன் பண்ணலாம் எங்க வேணா சேன் பண்ணலாம் prabhuji they also say even vishnu sarsnamam can be chanted even without taking bath or even before sleeping yes yes mataji thank you yeah we can chant so holy name can be chanted at any time any moment anywhere you can chant the holy name of the lord there is no restriction Hare Krishna. Thank you so much. Aravind avar kekkiraar question. How okay. to constantly think about Krishna at every situation? Example, college, office, problem, happiness. 24 manneram Krishna na eppadi dhyanam pandradhanu kekkiraar. Kandipa dhyanam pannala. Adhukku namba paikku seiya vendum. Appo nammudaiya நம்ம இப்ப வீட்டை விட்டு வெளியே போறோம் வீட்டுல பூஜை பண்ணுவீங்க நைவேத்தியம் பண்ணுவீங்க ஆர்த்தி பண்ணுவீங்க அப்ப நீ கிருஷ்ண ஞானத்திலே இருப்பீங்க ஆனா வீட்டை விட்டு வெளில போகும்போது என்ன பண்ணலாம் இப்ப நினைக்கணுமா நம்ம சொல்ற ஆச்சாரிய கிருஷ்ணா நான் வந்து வெளியே போனோம்னா அகாசுரன் வாயில போயிட்டு இருக்கேன் அகாசுரன் வாயில போயிட்டு இருக்கேன் கிருஷ்ணா நீ தான் என்ன காப்பாத்து நீ தான் இப்படியே இருக்கணும் எப்படி அந்த அகாசுரன் வாயை தொடர்ந்து இருக்கும்போது எல்லா கிருஷ்ணோட சதாபலம் வந்து என்னதான் இருக்கு உள்ள போனாங்களாம் அப்ப சொல்றா எது உங்களுக்கு பாவமா இருக்கே உள்ள போவாங்க இல்ல கிருஷ்ணா பாத்துப்பாரு அந்த நம்பிக்கையோட வெளியில போகும்போது கிருஷ்ணா நான் வெளியில போற நீ பாத்துக்கோ அது ஒரு கான்சியஸ் ஆயிட்டா கிருஷ்ணன் நினைக்கிறமா ஆபீஸ் போகும்போது கிருஷ்ணா நீ உன்மூலமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் வேலை பண்ணணும் அப்போ கிருஷ்ணன் நினைக்கிறமா சாப்பிடும் போது கிருஷ்ணா நீ கொடுத்த பிரசாதம் அப்படி சாப்பிடும் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் வந்து பகவான நினைவு செய்யும் போது அதுதான் கிருஷ்ண கான்சியஸ் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அது ரொம்ப சிம்பிள் அது நம்ம டெய்லி பயிற்சி செஞ்சுட்டு இருக்கணும் we have to practice that அருபு ஹரே கிருஷ்ணா just answer the question பிரபு Yeah, Prabhu. Thank you. You got very clear answer, Potrakar, Prabhu. Malini Sundari Mataji, excellent. Solirka. Hare Krishna. Prabhuji, ninga romba nalla naan anja Tamil. I wanted to specifically select only Tamil this time. Because English le nama nare YouTube le kekro nare abdi pandro. But specifica na Tamil le kekno anja. Naan anja ninga romba... ரொம்ப philosophical-ஆ like ரொம்ப இந்த words எல்லாம் போட்டு சொல்வேல் but I'm really very happy that you are I mean briefing in very colloquial Tamil ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இல்ல பகவானுடைய ஆசீர்வாதம் மாத்தி குருவுடைய கிருபை தான் வேற ஒண்ணும் இல்ல ஹரே கிருஷ்ணா thank you so much மாதாஜி மாலினி மாதாஜி you want to add something you want to say something to the group yeah சொல்லுங்க மாதாஜி மாலினி மாதாஜி ஹரே கிருஷ்ணா தண்டவத் பிரபுஜி ரொம்ப ரொம்ப சாரி எனக்கு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து என்னால ஜாயின் பண்ண முடியல டுடே ஐ அம் ஃப்ரீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க கிளாஸ் கேட்கறதுக்கு வெரி வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிரபு தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் அஸ் அபவுட் சோ மெனி சிம்பிள் கான்செப்ட்ஸ் டு என்ஹான்ஸ் அவர் டிவோஷனல் லைஃப் தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா நாளைக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி
இஸ்கான் சவுத் பெங்களூர் சார்பாக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நாளை மீண்டும் இதே 7 மணிக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர் எல்லாரும் வரணும், அதே உங்களுடைய ஆசை. ஸோ கண்டிப்பா எல்லாரையும் கூட்டுவாங்க, எல்லாரையும் நீங்க என்கரேஜ் பண்ணணும், அவங்களை வந்து ஊக்குவிக்கணும். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது வந்து நம்மளுடைய சௌபாகியம். ஆக்சுவலி நமக்கு பவான் கொடுத்திருக்க ஒரு வரப்பிரசாதம், இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நாளையிலிருந்து ஒரு ஒரு ரவுண்ட் ஜப்ப மாலை பண்ணலாம், அதனால யாராவது மாலை இருந்தா மாலை எடுத்துட்டு வாங்க, இல்லாதவங்க பரவாயில்ல. இன்னைக்கு ஹோலி நேம் மகிமையை பார்த்தோம், நம்ம மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. நம்ம கிருஷ்ணனை பத்தி தெரியணும்னா ஜப்பா செய்யணும். நாளைக்கு ஒரு 5 நிமிடம் நம்ம நாளைக்கு இதுக்காக ஒதுக்குங்க, நம்ம நாளையிலிருந்து ஜப்பத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்லயே பண்ணுவோம், நம்ம கிளாஸ்லயே பண்ணலாம். க்வெஸ்சன் ஆன்சருக்கு முன்னாடி பிரவச்சன ஆன பிறகு ஒரு 5-5 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. எண்டிங் தி செஷன். தேங்க் யூ சோ மச் அகைன். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் குட் நைட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.